சோழ மன்னனுடைய மனைவிகள் அரசிகளே வந்து தேவர் அடியாரா இருந்திருக்காங்க இந்த தேவர் அடியாருங்கிற சொல்லி இப்ப தேவ கொச்சிப்படுத்தி மாற்றியது யாருன்னு வந்து பார்த்தா இந்த திராவிட பெருங்கூட்டம்தான் தான் முத்துக்கட்டி என்கிற அந்த வழக்கம் தேவரடியார் வழக்கத்தோடு ஒப்புமைப்படுத்தப்பட்டு அந்த தேவதாசி முறையே தமிழர்களிடம் இருந்தது நாங்கள் தான் ஒழித்தோம் ஒழித்தது முத்துலட்சுமி ரெட்டியாரும் ஈவே அமசாமின்னு கொண்டு வரீங்க வரலாற்றை தமிழருடைய வழக்கமாகவே இல்லையே கஸ்தூரி திராவிடியா திராவிடியான்னு குறிப்பிடுறாங்களே அதை எதை சொல்றாங்க அவங்க குறிப்பிடுறது தான் அந்த தேவரடியார் என்கிற முறை வந்து பிற்காலத்தில் கொச்சைப்படுத்தப்பட்டு மாற்றப்பட்டதால அதை வந்து திராவிடியா என்கிற சொல்லோடு அவர் பேசுறாங்க இன்னைக்கு நீங்க நம்ம சொல்லுது கொச்சையான கிடையாதுங்க கிடையாது தேவரடியா சொல்லுங்க மாற்றினது பாலியல் தொழில் புரியக்கூடிய பெண்களை குறிப்பதற்கு சொல்லாக மாத்திட்டாங்க இத்தனை காலமாக தங்களை தெலுங்குன்னு சொல்லக்கூடாது நாங்கள் தமிழர்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இந்த கஸ்தூரி விவகாரத்தில் யார் தங்களை அடையாளப்படுத்துகிறாங்க அடையாளப்படுத்துறாங்க இத்தனை நாள் நம்ம கேள்வி கேட்ட போது யார் தமிழர் நம்ம கேள்வி கேட்டாங்கல்ல இப்போ திருப்பி யார் தெலுங்கர்கள் கேள்வி கேட்டால் இப்போ சரியா இருக்குமா இப்போ தும்முனா சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் தன்னை தமிழர்னு சொல்லிக் கொள்ள முடியல அதை தெலுங்குன்னு சொல்ல முடியல கன்னடர்னு சொல்ல முடியல மலையாளியும் சொல்ல முடியாம தங்கள் இதை திராவிடர்களும் சொல்லி திராவிடாங்க இப்ப யார் தமிழர்கள் அப்படிங்கிற கேள்வி வந்து தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தாங்க யாரா கேட்கிறேன்னு வந்து பார்த்தா அவர்கள் யாருமே தமிழர்கள் இல்லை இப்போ கஸ்தூரி இந்த வாக்குவாதம் வந்தோட கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எழுதுறாங்க காஞ்சி பெரியவரே வந்து தெலுங்கர் தான் அப்படின்னு இருக்காரு அர்ஜுன் சம்பத் தெலுங்கர் அப்படிங்கறது வெளிப்படுத்தியிருக்காரு வெங்கடேசன் நிறைய இலக்கியத்துக்கும் பங்காட்சி இருக்கிறாரில்ல என்ன இலக்கியத்துக்கு பங்கு கே வந்து அதை தான் குறிப்பிட்டாரு அவர் என்ன குறிப்பிட்டாரு சங்ககால இலக்கியங்களை பாதுகாத்தது தெலுங்கர்கள் தான் எப்படி பாதுகாத்தாங்க யார் பாதுகாத்தான்னு சொல்லணும் மேடமா அப்போ நான் நாலு புத்தகத்தை வெளியிட்டேன் நான் தான் தமிழே காப்பாற்றினேன்னு சொல்லக்கூடாது கடல் கடந்து போன சங்க இலக்கியங்களில் மீண்டும் வந்து இவங்க தண்ணிக்குள்ளே இறங்கி காப்பாற்றினாங்களா என்ன மலையாளிகள் வந்து தமிழுக்கு வந்து இந்த பங்களிப்பு கொடுக்கலையா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் கொடுக்கலையா அதான் நீங்கள் மட்டும் அங்கே தான் காப்பாற்றணும்னு சொல்கிறது நம்ம வீழ்ந்தோம் வீழ்ந்தோம் இப்படி பேச அப்படின்னு திருமாவளும் கடுமையை குற்றச்சாட்டுக்கிறார் நாங்கள் ஒடுக்கப்பட்டோம் நீங்கள் ஒடுக்கப்பட்டீர்கள் நீங்க எதிர்க்கவே முடியாது நீங்கள் அவ்வளவுதான் அடக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா மேல வருவானா ஆரியத்தால் ஒடுக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்றது சாதியத்தால் ஒடுக்கப்பட்டோம் தீர்வு என்னன்ற

கீழ் சமூகத்தில் இருந்து நிலங்களை பிடுங்கி பிராமணர்களுக்கு கொடுத்தா என்ன சான்று இருக்கு தோலை தியாகம் முன்வைக்கட்டும் சான்று வைக்கணுமே வேண்டாம் அவங்க அவர் எல்லாமே பேசிட்டு சகவு துண்டை போட்டு கடைசியில் வந்து அறிவாலய பக்கம் தான் போய் சாயந்தரம் மலைக்கு சாரலுக்கு நிற்கிறாங்க குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் பத்திரிக்கையாளர் திரு விஸ்வா விஸ்வநாத் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் பிரிட்டோ நடிகை கஸ்தூரி அவர்கள் பேசிய பேச்சு பல்வேறு சர்ச்சைகளை உண்டாக்கி பிறகு அவங்க மன்னிப்பும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஒரு நான்கு பிரிவுகளில் வழக்கம் தொடுத்துட்டாங்க அந்த செய்தியை ஒட்டி சிலர் எப்படி எப்படி பேசலாம் அப்படிங்கிறாங்க சிலர் ஆமாங்க வைகோ பேசியிருக்கிறாங்க காந்தராஜ் பேசியிருக்கிறாங்க இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க இன்னும் முக்கியமாக மூத்த அரசியல் தலைவர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பதிவில் நான் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தேன் கஸ்தூரி வருத்தம் தெரிவிச்சிட்டாங்க அதோடு விட்டுருங்க இதுக்கு பிறகு கஸ்தூரி நடமாட்ட விடமாட்டோம்னு தெலுங்கு அமைப்புகள் பேசுவது சரி கிடையாது இப்படி கருத்துக்களை முன் வச்சுருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இது ஏற்கனவே அவர் குறிப்பிட்டதைப் போல் பேசப்பட்ட ஒரு இது அவர் அந்த குறிப்பிட்டு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா எல்லா தெலுங்குகளையும் சொன்னாரா அப்படிங்கிறதெல்லாம் கஸ்தூரி செய்த தவறு அதுதான் குறிப்பிட்ட சிலர் யாராவது குறித்து சொல்லியிருக்கலாம் பொத்தம் பொதுவாக தெலுங்குகள் பூரா அப்படி தான் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறது அது ஒரு மிக தவறான ஒரு பேச்சு தான் அது இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசின அந்த ஒரு மற்ற ஊடகவியலாளர் அந்த ஊடகங்களில் பேசினவங்க வந்து அப்படி குறிப்பிட்டு எல்லாத்தையும் சொன்னாங்களான்னு தெரியல அவர்களால் அதை குறித்து இவங்கவுங்க தான் இவங்கவுங்க சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்துருக்கேன் நான் ஸோ அப்படி சொல்லாமல் வந்து இப்போது ஜென்ரலைஸ் பண்ணுதை வந்து பண்ணுற மாதிரி ஆனது வந்து கஸ்தூரி பேசியது தவறு அது அது அதனால அதற்கு வந்து அவர் கண்டனம் தெரிவிப்பது நே இயற்கை இயற்கை தானே மொழிவழி தேசிய நம்ம ஒரு தெலுங்குகள் அவர்கள் இங்கே வந்துட்டாங்க அவங்க வந்தபோது அவர்கள் எதுக்காக வந்தால் ஏன் வந்தாங்க அப்படிங்கிறத எல்லாருமே அப்படி வந்தாங்கிற மாதிரி கொண்டு போகிறது ஒரு தவறான ஒரு கஸ்தூரி செய்த ஒரு பிழையான ஒரு பேச்சு தான் அதற்கு அவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆனால் இதன் ஊடாக நமக்கு வந்து இந்த வரலாற்றையில் நம்ம திரும்பி பார்ப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க கஸ்தூரியும் கேஎஸ் ராதாகிருஷ்ணனும் போல் மற்ற தெலுங்குகள் அமைப்பில் அது வாய்ப்பு உருவாக்கியிருக்காங்க என்ன காரணன்னா நம்ம எல்லாமே ஒரு இந்த உலகம் அப்படிங்கிறது குளோபலைசேஷன் ஆயிட்டு இன்றைக்கி அமெரிக்காவில் என்ன பிரச்சனை வெளியிலிருந்து வர வரக்கூடியவர்கள் அமெரிக்கா என்பது செவ்வீந்தியர்களுடைய ஒரு பூர்வ குடி மக்களாக இருந்தாங்க இங்கே பிரிட்டிஷ்காரர்கள் இங்கே வந்து பிரிட்டிஷ்காரர்கள் தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்காவில் போயிட்டு குடியேறி செவ்வீந்தியர்களை அடக்கி ஒடுக்கி அவங்களை சிறுபான்மையாக்கிட்டு அவர்கள் பிறகு இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா எல்லா மக்களுமே அங்கே போய் உள்ள குடியேறி இருக்காங்க குடியேறி இப்போ என்ன ஆயிருந்தால் அந்த இப்போ இந்த பிரிட்டிஷ்காரர்களாக முன் முன்னே சென்று அவர்கள் இப்பொழுது தன்பது சிறுபான்மை ஆகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி நாற்பதில் கிட்டத்தட்ட அவர்கள் வந்து முழுக்க முழுக்க நான் எப்படி செவ்வீந்திரர்கள் சிதைத்தார்களோ அது அப்படியே சுற்றி வருது அவங்களுக்கு என்று அவர்கள் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்காங்க அப்போ பெரிய அளவில் வந்து பிற மக்கள்லாம் போய் குடியேறி அது அமெரிக்கா அப்படிங்கிற நாட்டை பிடிக்க போகிறாங்க இது மாதிரி எல்லா இடத்துலையுமே இங்கே இந்த மைக்ரேன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடப்பெயர் குடிப்பெயர் இருக்காங்க இதில் என்ன பிரச்சனைனா நீங்கள் இன்னொரு மண்ணுக்கு போய் வந்து பிழைப்புக்காக வாழ்க்கைக்காக தொழிலுக்காக வணிகத்துக்காக போகிறது அங்கே போய் தங்கி இருந்து செய்வது என்பதெல்லாம் ஒன்று ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த இடத்தையே ஆக்கிரமித்து கொண்டு அதனுடைய அந்த பூர்வ குடிமக்களுடைய மொழி இனம் பண்பாடு ஆகியவற்றெல்லாம் சிதைத்துவிட்டு புதிதாக வந்து ஒரு வரலாற்றை எழுதுவது அப்படிங்கிறது தான் இப்போ வந்து இருக்கு இது அமெரிக்கா என்பது நீங்கள் வந்து ஒரு செவ்விந்தியர் இருந்த ஒரு பழங்குடி மக்கள் இருந்த இடம் ஆனால் தமிழ்நாடு அப்படி இல்லை தமிழ்நாடு என்பது பல்லாயிரம் ஆண்டு காலமாக குமரி இருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் வந்து முழுக்க முழுக்க நீங்கள் வந்து தமிழருடைய தனிப்பட்ட தனித்து நிற்கக்கூடிய மொழி கலை இலக்கியம் பண்பாடு இருக்குது ஏன் தமிழ் தமிழ்னு சொல்லணும்னா சிம்பிளாக சொன்னால் தமிழ் எந்த பிறமொழி சொற்கள் இல்லாமல் தமிழ் தனித்து இயங்க முடியும் உலகத்தில் வேறு எந்த மொழியுமே அப்படி கிடையாது பிற மொழிகளை கடன் வாங்கி கொண்டு தான் அவங்க வந்து வாழ்க்கை நடத்த முடியும் தமிழ் யாரிடமும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு தனித்து நிற்க முடியும் மொழி மொழி அப்படிங்கிறனால தமிழை நம்ம வந்து இவ்வளோ முக்கியத்துவம் தரும் இப்போ நீங்கள் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிறமொழியாளர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் குறிப்பாக தெலுங்குகளே எடுத்து அவர்கள் இங்கே வந்து இப்போ பாண்டியர் காலத்தை வந்தாங்க அதற்கு பிறகு அவங்க எப்படி வந்தாங்க அது அப்படிங்கிறத அந்த நம்ம ரொம்ப ரொம்ப ஆழமாக போக வேண்டிய அவசியம் இல்லை வந்துட்டாங்க இருக்காங்க அதைத்தான் நீங்கள் தமிழ் தேசிய பிரிவிக்கம்லாம் தெல சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்பு இங்கே வந்தவர்கள் அதாவது மொழிவழி மாநிலமாக பிரிக்கப்பட்டதற்கு முன்பு இங்கே வந்து குடியேறுவர்களை தமிழ்நாட்டின் குடிமக்களாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம் சிட்டிசன்ஸ் ஏற்றுக்கொள்கிறோம் அவர்கள் யாராவது விரும்புனா தங்களை தமிழர்களாக உணர்வோடு வாழ்ந்து விட்டு போகட்டும் ஆனால் அதற்கு பின்பு வரக்கூடியவர்களை நம்ம பிறமொழியாளர்களாக பிற மாநிலத்தோட தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவார்ந்த ஒரு லாஜிக்கலான ஒரு ஒரு முடிவு எடுத்தாங்க தமிழ் தேசிய பிரிவைக்கும் ஒரு வரைவையை வெளியிட்டாங்க அப்போது என்ன காரணம்னா மொழிவழி தேசிய இனங்கள் தமிழ்நாடு மட்டும் பிரிக்கப்படலை முதன் முதலாக ஒரிசா பிரிக்கப்படுது இந்தியாவில் அதற்கு பிறகு பீகார்ன்னு நினைக்கிறேன் அதற்கு தான் ஆந்திரா அப்புறம் தான் தமிழ்நாடு அப்போ ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் பார்த்தா கூட அந்த கிரைட்டீரியா எப்படி செட் ஆகும் இப்போ பல்வேறு நாடுகளில் அமெரிக்கா லண்டன் போன்ற நாடுகளில் பத்து ஆண்டுகள் இருந்தாங்கன்னா சிட்டிசன்ஷிப் தர்றாங்க இருபது ஆண்டுகள் இருந்தாங்கன்னா நிரந்தர குடியுரிமை அது நீ அதுக்கு பிறகு பண்ணலாம் நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் குடியுரிமைங்கிறது வந்து இப்போ கனடா கொடுக்குது அந்த நாடு கொடுக்குதுன்னா அது அந்த நாடு தான் முடிவு பண்ணணும் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து நம்ம ஐம்பத்தாறு எது இது எதுக்காக இந்த வரையறை செய்யப்பட்டதுன்னா ஐம்பத்தாறுக்கு முன்பு இருந்தவர்கள் வந்து அவர்கள் வந்து தெலுங்குகளாகவோ ம கன்னடர்களாகவோ மலையாளிகளாகவோ இருந்தாலும் கூட அவர்களே நாங்கள் தமிழ்நாட்டின் குடிமக்களாக ஏற்றுக்கொள்கிறோம் அது வந்து மொழி இது எதுக்காக இந்த வரையறைனா இப்போ யார் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க யாராக கேட்குறோன்னு வந்து பார்த்தா அவர்கள் யாருமே தமிழர்கள் இல்லை தமிழர்களை பார்த்து நீங்கள் யார் தமிழர்கள் கேட்டு கேள்வி கேட்ட ஒருத்தர் கூட தமிழராகவே இல்லை அவர்கள் பூர்வத்தை பூர்வீகத்தை ஆராயும் போது அதெல்லாம் இப்போ தான் வெளிவரது இப்போ கஸ்தூரி இந்த வாக்குவாதம் வந்த உடனே இருந்தால் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எழுதுகிறாங்க கே எஸ் ராதாகிருஷ்ணன் ஒரு நல்ல பண்பானவர் நல்ல வழக்கறிஞர் தமிழ் வந்து மிகப்பெரிய சேவைகள் எல்லாம் செய்தவர்னு வச்சுக்கோங்களேன் அந்த போராட்டத்திற்காக ஆனால் அவரே வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக நீங்கள் காஞ்சி பெரியவரே வந்து தெலுங்கு தான் அப்படின்ட்டு இருக்கார் அர்ஜுன் சம்பத் தெலுங்கர் அப்படிங்கறத வெளிப்படுத்தியிருக்காரு ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம்னா என்ன இருக்கும் தமிழர்கள சொல்லியிருந்தா நீ என்னை வந்து தெலுங்குன்ற என்னை வந்து பிரிச்சு பார்க்குற நான் சாதியை சொல்லிட்டேமா தெலுங்கர் என்பது சாதி இல்லை அது ஒரு மொழி இப்போ கன்னடன்றோம் பிரிட்டிஷ்காரன்றோம் ருஷியன்றோம் ருஷியாக்காரி பார்த்துட்டு நீ ருஷியன் சொல்லிட்டியா அவன் கேட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் தெலுங்குகள் சில பேர் இங்கே வந்து இந்த இட்லி பைத்தியம் மாதிரி ஒரு இது ஒரு பாக்யராஜ் படத்தில் வரும் இட்லின்னு சொன்னால் இட்லி அவனு அது அதிர்ச்சி அது ஆனால் இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் இங்கேயே இருந்துட்டோம் எங்களை நீங்கள் எப்படி அயலாருன்னு சொல்கிறீங்க தான் கோவப்பட்டாங்க அது அவங்க இப்போ யார் சொல்றது நம்ம அயலாருன்னு சொல்லவே இல்லைங்க நம்ம சொன்னதுன்னு சொல்லி தமிழ் தேசிய பெரிய தமிழ் தேசிய மொத்த தளத்தில் பரப்புல வந்து தெல்ல தெளிவாகவே இருக்காங்க யாரையுமே நீங்க வந்து அயலார் இல்லை நீங்கள் வந்தேரிகள் சொல்ற வார்த்தைகள் வந்தேரின்னா அது மோசமான வார்த்தை கிடையாதுங்க வந்து அந்த இடத்தில் ஏறி அமர்ந்தவர்கள் என்று பொருள் அந்த ஒரு நில நிலப்பரப்பில் சரிங்களா தவறான ஒரு சொல் கிடையாது அதை நீங்கள் தவறாக கொச்சியாக பயன்படுத்திட்டு அதுக்கு வந்து நம்ம யாரும் பொறுப்பு இல்லை ஆனால் இப்போ என்ன தமிழ் தேசிய பரப்பில் சொல்லப்படக்கூடியது என்னென்னா நீங்கள் உங்களை திராவிடர்னு சொல்லாதீங்க சரிங்களா தெலுங்குன்னு சொல்லிக்குங்க அது இப்போது ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு தெலுங்கர் கூட வந்து தன்னை திராவிடர்ன்னு சொல்கிறது கிடையாதுங்க கன்னடாவில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தங்களை திராவிடன்னு சொல்லறதில்லை கேரளாவில் இருக்கக்கூடிய அருமை திராவிடம்னு சொல்லக்கூடிய புதுச்சேரியில் இருக்கக்கூடிய யாருமே தன்னை திராவிடன்னு சொல்லறதில்லை இங்கே மட்டும் தமிழ்நாட்டுக்குள் ஏன் திராவிடர்கள் சொல்கிறீங்க உங்களை தெலுங்குகளுக்கு அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள் மலையாளிகள் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள் கன்னடர்களுக்கு அடையாள அடையாள அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள் சௌராஷ்டிர என்று அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படிதான் சொல்கிறோம் இதுதான் தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படை கோர் இது வந்து அவங்களே உண்மையான தெலுங்கர்கள் ஏற்றுக்குவாங்க உண்மையான கன்னடர்கள் ஏற்றுக்குவாங்க இரண்டும் கெட்டானாக தங்களை வந்து தமிழர்கள் என்றும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தங்களை தெலுங்கர்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியாமல் திராவிடர்கள் என்றொகமூடிய வந்து மாட்டிட்டு இருக்காங்கள அவர்களுக்கான ஒரு அடையாள சிக்கல் அது அவங்களுடைய மனச்சிக்கல் நமக்கு அந்த பிரச்சனையே இல்ல நம்ம அவர்களை வந்து நீங்க நீங்க அதுக்கு அங்க கொள்வனம் கொடுப்போனால எல்லாம் இல்ல தெலுங்குகளோட தமிழர்களும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் கன்னடர்களோட திருமணம் செய்து செய்துக்கிறாங்க மலையாளியோட திருமணம் செய்து கொள்வனம் கொடுப்பனெல்லாம் இருக்கு அப்ப நீங்க அதுல வந்து நீங்க என்ன பண்ணும் இப்ப பிரச்சனை என்னன்னா இவர்கள் உடனே கேள்வி கேட்பாங்க அப்ப நாங்க வந்து தமிழ் கிடையாதா நாங்க தமிழ் பேசுறோமே எங்களையா தமிழர்கள் இல்லைன்னு சொல்றீங்க சரி நீங்க இருந்திருக்கலாம் தமிழர்களாகவே இருந்திருக்கலாம் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இத்தனை ஆண்டு காலம் இருந்தீர்கள் முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் இருந்தீங்க சரிங்களா அப்போது எந்தெந்த இடத்துல வந்து பிரச்சனை ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தா இப்போ எடுத்துக்காட்டா தஞ்சாவூர் பல்கலை தஞ்சாவூரில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு நிறுவனம் பல்கலைக்கழகத்தில் கடல் சார்ந்த ஆய்வு செய்வதற்கு ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்பில் கிட்டத்தட்ட பதினைஞ்சு இருபது ஆண்டு காலம் ஒரு பெருமொழியாளர் தான் இருந்தார் தன்னை திராவிடர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒருத்தர் தான் தலைமை பொறுப்பில் இருந்தார் பதினைந்து ஆண்டு காலம் செஞ்சிருக்க வேண்டிய அதனுடைய ஆய்வுகள் என்னன்னா தமிழ்நாடு மற்றும் இந்திய கடலோர படையில இருக்கக்கூடிய கடலோரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய குறிப்பாக தமிழர் தொன்மங்களை ஆராய்வது தான் அதனுடைய வேலை பதினைந்து ஆண்டு காலமாக அவர்கள் மீட்டிங் போட்டு சமோசா தின்னு டீ குடிச்சது மட்டும்தான் செஞ்சுருக்காங்களே தவிர ஒரு ஆய்வை கூட மேற்கொள்ளல ஒரே ஒரு ஆய்வு என்ஐட்டின்னு சொல்லுவாங்க தேசிய கடல் ஆய்வு நிறுவனத்தோடு சேர்ந்து பூம்புகாரை வந்து ஆய்வு பண்ணாங்க பூம்புகார் ஆய்வு பண்ணி ஏராளமான கடலுக்குள்ளே வந்து அவர்கள் ஆவணங்கள் எடுக்கப்பட்டது அது இன்றைக்கு வரைக்கும் ரிலீஸ் பண்ணல அதே போல் நீங்கள் வந்து தொல்லிகள் தளங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெருமொழியாளர்கள் அவர் இருந்தால் எடுத்துக்காட்ட நூற்றி அறுபத்தி ஒன்பது இடங்களும் நூற்றி தொண்ணூறு இடங்களும் தமிழ்நாட்டில் தொல்லிகள் ஆய்வு செய்யப்பட்டு அப்படி அப்படியே நிற்கிது கீழடியை மட்டுமே வந்து ஒரு அரசியலாக எடுத்துக்கொண்டாங்க புரிஞ்சுங்களா கீழடி அரசியலாக எடுத்துக்கொண்டு சு வெங்கடேசன் அவர் வந்து பிறமொழியாளர் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு விளம்பரப்படுத்தி கீழடி வச்சு ஒரு எம்பி ஆனவர் அவரே தான் சரிங்களா அதற்கு வந்து அமர்நாத் ஒரு கொண்டு வரார் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர் ஒரு பிறமொழியாளர் அவர் ஒரு வகையில் வந்து வெங்கடேசனுக்கு உறவினர் ஸோ அவங்க என்ன பண்றாங்க தொடக்கத்தில் வரும்போது அந்த அகழ்வாய் தொடக்கத்தில் அவருடைய வேலை என்னென்னா அவர் இந்திய தொழில் துறையினுடைய அதிகாரி அமர்நாத் ராமகிருஷ்ணன் இங்கே வந்து அவர் வந்து அவர் வந்து அதற்கு முன்பே அவர் அவரோட சீனியர் அடிப்படையில் இங்கே அதிகாரிகள் இருந்தாங்க தமிழர் ஆய்வறிஞர்கள் இருந்தாங்க அவங்களெல்லாம் பைபாஸ் பண்ணிவிட்டு இவர் கொண்டு வரப்படுறாரு கனிமொழி மற்றும் பி சிதம்பரத்துடைய மகன் இருக்கு கார்த்தி சிதம்பரம் ஸோ இவங்களெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க வந்ததாக ஒரு பேச்சு பரவல் அடிபட்டது அப்படி அவரை கொண்டு வந்து இங்கே ஆய்வு செய்வதற்கு தே தேவை என்ன இருக்குது கேட்கும்போது அது உடனே சு வெங்கடேசன் அப்படி அவரது இடதுசாரிகள் மற்றும் அவர் அவருடைய பத்திரிகை ஊடகங்களுடைய இந்த நட்பை வைத்துக்கொண்டு பிரம்மாண்டமாக இதை பண்ணாங்க ஆனால் அதை விட மிக முக்கியமான ஆவணங்கள்லாம் தமிழ்நாட்டின் நூற்றி அறுபத்தொன்பது நூற்றி தொண்ணூறு இடங்கள்ல இருக்குது அதெல்லாம் எங்குமே தோண்டப்படவில்லை சரிங்களா இதை விட மிக முக்கியமான நாகரிகம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்னிமலைக்கு பக்கத்தில் இருக்குது நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கேருந்து ஸ்டீல் எக்ஸ்போர்ட் ஆகிருக்குது ஏற்றுமதியானதற்கான ஆவணங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அப்படியே அதெல்லாம் ஆய்வு செய்யலை அந்த ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் வச்சுருக்காங்க அது கிடைக்கப்பட்ட பெற்ற பெற்ற எல்லாம் அப்போ பிற இல்லாமல் கீழடி மட்டுமே நீங்கள் ஆய்வு செய்தது தமிழ் வாழ்க கீழடி வந்து நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிக் கொள்வதற்காக ஒரு அடையாளத்தை வைத்துக்கொண்டு எம்பி ஆகிட்டார் அப்போ தமிழர்களுடைய தொன்மையை துன்மங்களை எல்லாம் கொண்டு வரக்கூடிய எத்தனை பேர் எம்பி ஆயிருக்கணும் நேரம் ஏன் ஒரு தமிழர் கூட ஆக முடியல இல்லைங்களா எத்தனையோ எத்தனையா பாலியாவெல்லாம் உண்மைச்சோ போனா அவர் அமைச்சராக இருக்கணும் இப்போ நிறைய இலக்கியத்துக்கும் பங்காற்றி இருக்கிறார்கள் என்ன இலக்கியத்துக்கு தான் குறிப்பிட்டாரு அவர் என்ன குறிப்பிட்டாரு சங்ககால இலக்கியங்களை பாதுகாத்தது தெலுங்கர்கள் தான் எப்படி பாதுகாத்தாங்க யார் பாதுகாத்தான் சொல்லணுமா வேடமா நீங்க தமிழ்நாட்டினுடைய குடிமக்களா இருக்கீங்க சிட்டிசன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அங்கே இருக்கும்போது நீங்கள் ஆர்வம் எடுத்து தமிழை கற்றுக் கொள்கிறீர்கள் தமிழர்களை விட அதிகமாக ஆர்வமோடு இவர்கள் தமிழை கற்றுக் தமிழர்களை விட அதிகமாக இவர்கள் வந்து இலக்கிய பரப்பில் வந்து அமர்றாங்க தமிழை விட அதிகமாக ஊடக பரப்பில் அமர்றாங்க இப்போ சு வெங்கடேசன் எழுதிய அந்த வேள்பாரிங்கிறது வந்து ஏற்கனவே வந்து அது பல நாவல்களாக கட்டுரைகளாக வந்தது தான் அது சரிங்களா அவர் வந்து மறுபதிப்பு செஞ்சார் அவர் ரீமேக் பண்ணார் அவர் அது நீங்கள் வந்து இலக்கியத்தில் அது அவருடைய விருப்பம் அது தமிழ் என்பது கடல் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து நீங்கள் ஆய்வு செய்வது புத்தகம் வெளியிடுவது என்பதெல்லாம் அவரவருடைய விருப்பம் அப்போ நான் நாலு புத்தகத்தை வெளியிட்டேன் நான் தான் தமிழையே காப்பாற்றினேன்னு சொல்லக்கூடாது அது வந்து வடிவேற நகைச்சுவை போல் ஆகி போயும் அதனால் சங்க இலக்கியங்கள் நான் தான் காப்பாற்றுனா சங்க இலக்கியங்கள் எழுந்து கடல் கறந்து போன சங்க இலக்கியங்களை மீண்டும் வந்து இவங்க தண்ணிக்குள்ளே இறங்கி காப்பாற்றினாங்களா என்ன அதை நீங்கள் குறித்து சொல்லணுமே வேண்டாமா இப்போ ஜியூ போப் இருந்தார் கால்வெல் இருந்தார் எல்லிஸ் வந்தாங்க எல்லிஸ் தான் தமிழை வந்து கால்வெலுக்கு முன்னாடியே தமிழ்கிட்ட ஒரு தென்னிந்திய மொழியில் ஒற்றுமை இருக்குது தமிழ் மூத்த மொழின்னு சொன்னார் அவர் கால்வேல் இன்னும் கொஞ்சம் இன்டெப்தாக ரிசர்ச் பண்ணார் அவர் அப்போ அவங்க வந்து அவர்கள் வந்து ஐரோப்பியர்கள் தான் நாங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு ஐரோப்பியர்களுக்காக என்றைக்காக சொல்கிறாங்களா அதே நீங்கள் மட்டும் சொல்லிக்கிறீங்க மலையாளிகள் வந்து தமிழுக்கு வந்து இந்த பங்களிப்பும் கொடுக்கலையா இஸ்லாமியர்கள் பங்களிப்பு கொடுக்கலையா தமிழுக்கு கிறிஸ்தவர்கள் கொடுக்கலையா அதை நீங்கள் மட்டும் நாங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்கிறது எப்படி காப்பாற்றினீங்க காப்பாற்றக்கூடிய அளவில் வந்து தமிழ் இருந்ததா ஸோ இந்த கேள்வியெலாம் இருக்குது இல்லைங்களா அதை பொத்தம் பொதுவாக வந்து சொல்லக்கூடாது நாங்கள் தான் பண்ணணும் அவர் வந்து கே எஸ் ராதாகிருஷ்ணன் இது வரைக்கும் அவருடைய அந்த எழுத்துல வந்து எல்லாத்துலையும் நடுநிலைத்தன்மை இருக்கும் நேற்று அவருடைய அந்த நேற்று முன்தினம் எழுதுன வந்து பார்த்தீங்கன்னா தேசம் பாதி தெலுங்கன் பாதின்னு எழுதுறாரு அவர் அதில் ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து அது ரொம்ப வந்து தன்னுடைய சொந்த இனத்துக்காக வந்து ஒரு அறச்சிட்டமாக அவர் எழுதுறார் அவர் தனி முழுக்க முழுக்க அந்த இடத்துல தெலுங்கர் என்கிற அடிப்படையில் தான் அவர் அந்த பதவியை போட்டிருக்காரு அவர் இப்போ இத்தனை காலமாக தங்களை தெலுங்கர்னு த சொல்லக்கூடாது நாங்கள் தமிழர்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இந்த கஸ்தூரி விவகாரத்தில் யார் தங்களை தெலுங்கர்னு அடையாளப்படுத்துகிறாங்க இப்போ இத்தனை நாள் நம்ம கேள்வி கேட்ட போது யார் தமிழர்கள் நம்ம கேள்வி கேட்டாங்கல்ல இப்போ திருப்பி யார் தெலுங்கர்கள் கேள்வி கேட்டால் இப்போ சரியாக இருக்குமா இப்போ தும்முனா சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இப்போ தெரியுது இல்லையா இப்போது நான் கேரளாவுக்கு பயணம் பண்ணுறேங்க அடிக்கடி ஆந்திராவுக்கு போகிறோம் கர்நாடகாவுக்கு போகிறேன் இப்போ வந்து நீங்கள் இலங்கைக்கு போனாலும் சரி எந்த நாட்டுக்கு போனாலும் சரி தெல்ல தெளிவாக நீங்கள் தமிழான்னு கேட்பான் இல்லைங்களா நம்ம முகத்தை பார்த்தாலே நம்ம பேசுகிற பேச்சு ஸ்லாங்கை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவாங்க நீங்கள் இந்த தமிழான்னு கேட்பாங்க அப்போ தமிழரால் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் உங்களுக்கு இந்த இது டிஎன்ஏ டெஸ்ட் எதுக்கு தேவைப்படுது அவ்வளோ பர்ஃபெக்டாகலாம் நீங்கள் இனத்தை உலகத்தில் வந்து இந்தந்த இனம்லாம் சொல்ல முடியாது அது எல்லாத்துக்கும் ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்குது தமிழர்னால் இவங்களுக்கு ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்குது அதனுடைய காரணம் என்னன்னா நம்மளுடைய தாய் மொழி அப்படிங்கிறது நம்ம எப்படி பேசுகிறோம் பேசுனதுலேருந்து நமக்கு வரக்கூடிய சொற்களை வைத்து நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் இவர் வந்து பூர்வகுடி தமிழர் தான் இவர் வந்து கொஞ்சம் இப்போ க ரஜினிகாந்த் பேசுகிறார் இன்னுமே இத்தனை ஆண்டுகள் ரஜினிகாந்த் இங்கே குடியிருக்காருல்ல நம்மை போல் அவரால் தமிழ் பேச முடியுதா கன்னட வாடையோடு தான் பேசுகிறார் நடிகர் அர்ஜுன் இருக்காரு அவர் கன்னட வாடையோட தான் இன்றைக்கி வரைக்கும் பேசுகிறாங்க மம்முட்டி பேசுறாங்கன்னு மலையாள வாடையோட தான் பேசுறாரு கேஜேஎஸ்ஆர்ஸ் இத்தனை தமிழ் பாடல் பாடியிருக்கார் அவருடைய மலையாள வாடைய அடிக்குது இது எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒன்றுங்க இதுக்கு எதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் அதனால இப்போ இப்போ அவங்க நாள் நம்ம யார் தமிழன்னு கேட்ட கேள்வியை வந்து இப்போ யார் தெலுங்குன்னு கேட்டால் அவங்களே பதில் சொல்லிட்டாங்க கஸ்தூரினுடைய இந்த விவகாரத்தை ஆராசா அணுகும் போது திராவிட இயக்கங்கள் பண்ண பணியை பின்னோக்கி இழுப்பதை போல பேச்சு இருக்குது திராவிட இயக்கம் ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டோம் குறிப்பாக அவங்க குறிப்பிட்ட அந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு ஆராசா வந்து சொல்கிறாரு அதை கண்டிக்கிறேன்னு சொல்கிறாரு அந்த சம்பவம் என்ன எதை சொல்ல வந்திருக்கிறாங்க கஸ்தூரி இப்போது நீ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற பிரச்சனைலாம் ஆராசா மட்டும்தான் பேச வைப்பாங்க ஏன் வேறையா ஜெகத் லட்சினி ஏன் பேச மாட்டேங்கிறார் அவர் பேசலாம்ல ரொம்ப அற்புதமான வைணவத்தை கரைத்து கொடுத்தவர் அவர் இது கருத்து சொல்லலாம்ல அதையும் ஆராசா மட்டும் பேச வைக்கிறது அங்கே அந்த க ஒட்டுமொத்த திமுகவில் ஒருத்தர் தான் வந்து அறிவார்ந்த சிந்தனைகளை வெளிப்படுத்தக்கூடியவராக ஆர்கியூ பண்ணக்கூடியவராக இல்லை அதுக்குள்ளே ஒரு வந்து ஒரு 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 சூட்சுமம் இருக்கிறது இவங்க வச்சு அடிக்கிறது அப்படிங்கிறது இவங்களை வச்சு பேச வைக்கிறது அப்படிங்கிறது இருக்குது இப்போது முதல்ல இவங்களுக்கு தொடக்கத்து திராவிடம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கத்தை கொடுத்துட்ருக்காங்க தமிழுக்கு அப்படி ஒரு விளக்கமே இல்லை திரும்ப திரும்ப அதான் சொல்லுவேன் என்ன நம்ம கேட்டால் என்ன சொல்லுவோம் உங்கள் மொழி என்ன தமிழ் உங்கள் நாடு என்ன தமிழ்நாடு உங்கள் இனம் என்ன தமிழர் இனம் இது மூன்றுலேயும் முடிஞ்சிடுச்சு இல்லையா இதுக்கு மேலே யாரும் மாற்றி சொல்ல வேண்டியதில்லை இப்போ திராவிடர்களை பார்த்து கேட்டோம்னா உங்கள் மொழி என்னென்ன என்ன சொல்லுவாங்க திராவிடம் மொழி இருக்கா இல்லை திராவிட நாடுன்னு இருக்கா இல்லை திராவிட இனம்னு ஏதா இருக்கா இல்லை மூன்றுமே அடிபட்டு போயிடுது அப்போது அது ஒரு இனமும் இல்லை நாடும் இல்லை மொழியும் இல்லைன்னா தொடக்கத்துலேருந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இல்லை இல்லை அயோத்திதாசர் வந்திருந்தா அவர் பறையர் குடி மக்களுக்காக அந்த பெயரை வச்சுருந்தார் அதுக்கு பிறகு அவரும் மாற்றிட்டார் ரெட்டமலை சீனிவாசன் போனால் பிற்காலத்தில் மாற்றிக்கிட்டாங்க அது வந்து அது இப்போது வேலிட் கிடையாது அதுக்கு அப்படி பார்த்தாலும் கூட தென்னிந்திய அடிப்படையில் தான் ராபர்ட் வந்து இந்த திராவிட என்ற சொல்லை பயன்படுத்தினேன் அண்ணா மிகச்சரியாக தென்னிந்திய பொருளில் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பித்தார் இவே ராமசாமி அவர்கள் திராவிடர் என்று முன்னேற்ற திராவிடர் அப்படிங்கும் போது ஹியூமன் குறிக்கும் மனிதரை குறிக்கக்கூடிய சொல் திராவிட அப்படின்னா சவுத் இந்தியா அப்படிங்கிற அடிப்படையில் நான் அண்ணா சொல்றார் ஃபாலோ பண்ணி அவர் கரெக்டாக வச்சார் அவர் இப்போ என்ன இவங்களுக்கு பிரச்சனை புதிதாக எங்களை திராவிட கூட்டம்னு சொல்லிக்கிற விளத்தை எத்தனை பிரச்சனையுமேங்க சரி தமிழர்களுக்கு எந்த குழப்பமே இல்லைங்க இப்போ தெலுங்குகளுக்கு எந்த தெலுங்கு ஆந்திராவில் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய தெலுங்குகளுக்கு எந்த குழப்பமும் கிடையாது கேரளாவில் இருக்கக்கூடிய மலையாளிகளுக்கு எந்த குழப்பமும் கிடையாது பஞ்சாபில் இருக்கக்கூடிய பஞ்சாபிகளுக்கு எந்த குழப்பமும் கிடையாது தமிழ்நாட்டில் தங்களை திராவிட கூட்டம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு சிறு குழு அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரங்களிலும் பத்திரிகை ஊடக வட்டங்களிலும் அமர்ந்து கொண்டிருப்பதால் இது பிரம்மாண்டமாக காண்பிக்கப்படுது அவர்களுக்கு தான் அடையாள குழப்பம் தன்னை தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்ள முடியல அதை தெலுங்குன்னு சொல்ல முடியல கன்னடர்ன்னு சொல்ல முடியல மலையாளின்னு சொல்ல முடியாமல் தங்கள் இதை திராவிடர்கள் சொல்லித் இப்போ கஸ்தூரி அவர்கள் குறிப்பிட்ட அந்த சம்பவம் இருக்குதுல்ல இப்போ திராவிட இயக்கம் நாங்கள் தான் அந்த முறையவே ஒழிச்சோம் அப்படின்லாம் குறிப்பிட்றாங்க எந்த முறையை ஒழிச்சாங்க தேவதாசி முறையை நாங்கள் தான் ஒழிச்சோம் இதில் பெரிய உருட்டு இருக்குங்க முதல்ல இதில் நீங்கள் எப்படின்னா இதுக்கு ஒரு அதுக்கு முன்னாடி ஃபிளாஷ்பேக் போனோம்னா இந்த வடவேத ஆரியர்கள் என்று சொல்லக்கூடிய அங்கிருந்து வந்த பிராமணர்கள் அவர்கள் பிராமின் பிராமணர் என்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்தனர் என்று ஒரு உயர்வான ஒரு சொல்லை குறிக்கக்கூடியது போல பிராமணர் என்ற சொல் ஆனால் யாருமே பிராமின் கிடையாது அந்த பிராமண பட்டம் வாங்க வேண்டும் என்றால் அவ்வளவு உயர் தரத்தில் இருக்கணும் அவங்க பண்பாட்டிலையும் அவருடைய பழக்க வழக்கங்கள் ஒழுக்கங்கள் இருக்கணும் அவர்களுக்கு தான் பிராமணர் என்று பட்டம் சூட்ட முடியும் பொதுவாக பிராமின்னு சொல்லப்படுது நீங்கள் எந்த ஒரு காஸ்ட் வந்து பிராமின்னு ஒரு காஸ்ட் கிடையாது சரிங்களா அதுக்குள்ளே ஏதாவது ஒரு சப் காஸ்ட் இருக்கும் ஒரு கூட்டம் அப்படின்னு இருக்காது அந்த கூட்டத்திலேருந்து வந்தவங்க தான் அப்படி பார்த்தா வடவேத ஆரியர்கள் அப்படிங்கிறது வடவேத ஆரியத்தை வந்து மையப்படுத்தி இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அந்த பிராமணர்கள் அப்படின்னு இப்போ பேச்சுக்காக எடுத்துக்குவோம் இப்போது அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா தமிழில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் எல்லாம் அப்படியே சமஸ்கிருதத்துக்கு மாற்றம் பண்ணுறாங்க இங்கே வர்றாங்க தமிழில் சிறந்த இலக்கியங்கள் இருக்குது தொல்காப்பியம் சொல்லக்கூடிய அரசன் அந்தனன் வணிகன் வேளாளன் என்கிற நான்கு குடி இது வந்து சாதி அல்லது தொழில் ரீதியான மக்கள் பிரிவு இது அப்படியே வந்து அவ சமஸ்கிருதத்துக்கு மாற்றும் போது என்ன பண்ணுறான் அந்த நிறைய வந்து ஆக்குறாங்க அடுத்தது சத்திரி அரசனை சத்திரின் ஆக்குறான் வணிகனை வைசியனாக்குறான் வேளாளரை சூத்திரனாக்குறான் நல்ல இந்த வேறுபாட்டை தயு புரிஞ்சுக்கணும் தமிழர்களை வந்து இந்த வேளாளன் என்பவன் அரசனாக முடியும் நான் கடந்த காணல சொல்லியிருக்கேன் நான் அரசன் என்பவன் வேளாளன் ஆகலாம் இப்படி அந்தனன் என்பவன் வேளாளன் ஆகலாம் வணிகனாகலாம் ஆனால் இந்த பிராமணியம் வடவேதாரியர்கள் கட்டமைத்த சமஸ்கிருதத்தில் அதுவும் இந்த நாகரி லிபியில் எழுதுகிறது கிரந்த லிபியில் இருந்ததல்ல நாகரி லபியில் புதுசாக புதுசாக எழுதுகிறாங்க எழுதும்போது இதை அப்படியே மாற்றி பிராமணன் என்பவன் தான் உயர்ந்தவன் அவன் ஒருபோதும் வந்து வேறு பிறருக்கு வந்து தாழ்ந்தவன் அல்ல அவர்களுக்கு தாழ்ந்தவர்கள் தான் சத்திரியன் வைசியன் சூத்திரன் கொண்டு வர்றாங்க இதில் இதற்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திருவிதாங்கூர் அன்மா சமஸ்தானத்தில் பின்பற்றப்பட்ட கூடிய நடைமுறை சத்திரியன் இத்தனை தொலைவில் நிற்கலாம் வைசியன் இத்தனை தொலைவில் நிற்கலாம் பிராமணனை விட்டு சூத்திரன் வந்து அவ்வளோ தொலைவில் நிற்கணும் அதுவும் அந்த சூத்திரர்கள் என்று சொல்லக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து சு சுபற்றுக்கு அந்த பக்கிலிருந்து இருந்தால் பேசணும் காணா தீட்டு கண்டாலே தீட்டு தொடர் தீட்டெல்லாம் இல்லை கண்டாலிய தீட்டுலாம் இருந்துச்சு இந்த வர்ணாசிரம ஏற்றத்தாழ்வெல்லாம் எல்லாம் வட வேத ஆரிய பிராமணியம் புகுத்தியது இங்கே தமிழில் இருந்த மிக நேர்த்தியான அறம் சார்ந்த ஒரு நான்கு பிரிவுகளை இவர்கள் சமஸ்கிருதத்துக்கு மாற்றி எழுதும் ஒருதலை ஒருதலைபட்சமாக தங்களை மேலே உயர்த்தி கொண்டு மீது எல்லாத்தையும் தாழ்த்தி எழுதியது இந்த வேறுபாடு இப்படி தான் அவங்க வரலாற்றை வந்து நம்முடைய தமிழர் வரலாற்றில் எடுத்து எடுத்து மாற்றி மாற்றி கடைசியில் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்ததைப் போல ஒரு பின்பத்தை உண்டாக்குறாங்க அப்படியே திராவிடம் பின்பற்றுகிறது இப்போது புரிஞ்சுங்களா தமிழர்கிட்ட வீட்டில் இருந்த தேவர் அடியார் என்கிற மிக உன்னதமான ஒரு ப ஒரு வழக்கம் அது எப்படி சிவன் அடியார்ன்னு சொல்கிறோம் சிவனுக்கு தங்களை அடிமையாக கொடுத்து கொண்டவர்கள் சிவன் அடியார்ன்னு சொல்கிறோம் அடியன் 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 தான் வரும் நீங்கள் தமிழருடைய பாடல்கள் பூரா அதுபோல் தேவர் அடியார் என்பது வந்து பார்த்திங்கன்னா தேவர் என்றால் இறைவன் பொருள் திருவுர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் கூட திருவள்ளுவரை திருவள்ளுவரை பேர் சொல்ல மாட்டார் தேவர் பெருமானார்னு சொல்லுவார் அவர் அப்போ அவ்வளவு ஒரு உயர்ந்த இடத்துல வந்து வைக்கக்கூடிய சொல் அது அப்போ தேவர் அடியார் இறைவனுக்கு அடியாருன்னு போயிரு இங்க எப்படி தேவரடியார் முறை இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு வந்து கள்ள தெளிவா புரியும் இங்க இருக்கக்கூடிய கோவில்களுக்கு வந்து சோழ மன்னனுடைய மனைவிகள் அரசியலே வந்து தேவர் அடியாரா இருந்திருக்காங்க எப்படின்னா இந்த தேவர் சொல்லு இப்ப தேவ கொச்சிப்படுத்தி மாற்றியது திராவிட பெருங்கூட்டம் தான் சரிங்களா இங்கே இருந்த தேவரடியார் அவங்களுடைய வேலை என்னன்னா இப்போ வந்து கோவிலுக்கு வந்து தூய்மைப்படுத்துவது உளவார பணின்னு இப்போ சொல்லுவோம் கோயில்களை போய் செய்யக்கூடிய சுத்தப்படுத்துகிற பணிகள் உளவார பணின்னு அந்த பணிகளை செய்வாங்க அவங்க பூ தொடுத்தல் இறைவருக்கு சரிங்களா அப்புறம் வந்து ஆடைகளை கோர்த்து கொடுத்தல் இறைவரை பற்றிய பாடல்களை பாடுவது இறைவரை பற்றிய நடனங்கள் ஆடுவது முழுக்க முழுக்க அந்த கோவில் இருக்கக்கூடிய அந்த மூர்த்தி இறைவனுக்கு இறைவனுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் அர்த்தம் அவர்கள் இறந்து போனால் இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி இறந்து போனால் அந்த கோவில் இருக்கக்கூடிய அந்த அந்த இறைவி அதுக்கு அந்த திருவுருவத்திற்கு போர்த்தக்கூடிய அந்த புடவை தான் மேலே கோடியை போத்துவாங்க அதே போல் அவரை எடுத்து கொண்டு வந்து அந்த கோவிலின் ராஜகோபுரத்திற்கு முன்பாக அந்த உடலை சிறிது நேரம் வைத்து விட்டு அந்த இறைவரிடம் அனுமதி வாங்கிட்டு தான் இழுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க இது ஒரு கூட இந்த மரியாதை கிடையாதுங்க தமிழருடைய தேவர் அடியார் என்று சொல்லக்கூடிய இறை அடியாருக்கு ராஜகோபுரத்தின் முன்னால் அவர் உடலை கொண்டு வந்து நிறுத்தி அனுமதி வாங்கிட்டு தான் எடுத்துகிட்டு போவாங்க அடக்கம் செய்வதற்கு இது தேவர் அடியார் முறை இப்படி வந்து இதில் வந்து மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இது பிறந்து உடனே தூக்கி போட்டுற மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க யாராவது ஒரு பெண்மணி விருப்பப்பட்டால் அடியாக அடியாராக ஆவதற்கு விருப்பப்பட்டால் அவர் விருப்பத்தின் பேரில் பூரண சம்மதத்தோடு தான் அங்கே வந்து தேவர் அடியார் ஆக முடியும் அவர்கள் விருப்பம் இல்லை அப்படின்னா போயிடலாம் வெளியில் போயிடலாம் கோவிலை விட்டு வெளியில் போயிட்டு மற்றவர்களை போல இயல்பான வாழ்க்கை வாழலாம் இந்த ஒரு விடுதலை சுதந்திரம் தேர்ந்தெடுத்துக்கொள்ளும் உரிமை இதெல்லாம் தேவர் அடியார் முறையில் இருக்குது மாறாக தெலுங்கர்கள் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட சில குடி எல்லாத்துக்கும் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் எல்லாத்துட்டையும் இல்லை ஒரு சில குடி ஒரு சில ஒரு குடி மக்கள்கிட்ட இருந்திருக்கு அந்த வழக்கம் அது என்ன வழக்கம்னா சிறு வயதிலேயே தங்களுடைய பெண் குழந்தைகளை கொண்டு கோயிலுக்கு விட்டுருவாங்க நேர்ந்து விட்டுறதுன்னு பேர் சரிங்களா அது பா அது வந்து பாரம்பரியமாக வந்துட்டு இருந்துருக்கிறது நேர்ந்து என்ன என்னாகும்னா அதுக்கு வந்து பொட்டுக்கட்டுதல் பேர் இதை வந்து லீனாமணி மேகலை ஒரு பொட்டுக்கட்டுதல் பற்றி படம் கூட எடுத்திருக்காங்க சரிங்களா அப்போ நீங்கள் வந்து பொட்டுக்கட்டின்னு பேர் அது அதை வந்து அது கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருவாங்க அந்த பெண் அங்கேயே வந்து அது கடவுளுடைய குழந்தை போலவே வளரும் அது பிற்க அதுக்கு என்னன்னா அதனுடைய விருப்பத்துக்கு நாளைக்கு ஒரு வயசாக ஒரு ஒரு வயதுக்கு வந்துருச்சு அந்த பொண்ணு எனக்கு வேண்டாம் இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல நிலவரையும் போல் போய் வாழ்கிறேன்னா போக முடியாது அதுக்கு அதுக்கு அந்த விடுதலை கிடையாது குழந்தையாக இருக்கும்போது அந்த விருப்பத்தின் பேரில் அங்கே போடப்படுவதில்லை அது விரும்புதான் விரும்ப இந்த குழந்தை சாமி குழந்தை அப்படின்னு கூடயோ போட்டுறது அது பிற்காலத்தில் வந்து நீங்கள் அப்யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது ஒருவேளை தவறாக வந்து பாலியல் ரீதியாக துன்புறுப்ப துன்புறுத்தப்படுவதற்கு வாய்ப்பாக இருந்திருக்கு இந்த முறை இது வந்து தேவதாசி முறையாக மாறியது சரிங்களா தேவர் அடியார் தேவ தேவதாசி முறையாக மாறியது ஸோ இதனால வந்து இது அதையும் இதையும் போட்டு குழப்பிக்கிற மாதிரி பிற்காலத்தில் எது செஞ்சுட்டாங்க ஏதோ தமிழர்கள் வழக்கம் போலவும் இடை இடைப்பட்ட காலத்தில் இது எங்கே வந்து ஒன்றா அட்டாச் ஆகுதுன்னா கோவில்களில் தேவர் அடியாராக இருந்த முறையை சோழர்கள் அதே போல் மோ மூவேந்திரோட ஆட்சிக்கு பிறகு வந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க கொச்சைப்படுத்துகிறாங்க அதையெல்லாம் அந்த பெண்களை வந்து எப்படி வந்து தமிழருடைய கரகாட்டம் வந்து பார்த்திங்கன்னா மிக உன்னதமான கலை இன்று கூட நீங்கள் வந்து கரகாட்டத்தை முறையாக வந்து செய்து கொள்ளக்கூடிய கல்லூரி மாணவ மாணவிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க அதில் அவ்வளவு திறன் உடல் திறன் வாய்ந்த புத்தி திறன் வாய்ந்த கலை நயத்தோடு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு கலை அது பிற்காலத்தில் என்ன என்ன பண்ணான்னா அது குறவன் குரத்தி என்பதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழருடைய குறிஞ்சி நிலத்தில் வாழக்கூடிய முருகனுக்கு ஏன் வந்து வள்ளியை குரத்தியாக சொன்னோன்னா முருகன் குறவன் வள்ளி குரத்தி ஏன்னா குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு குறவன் குரத்தின்னு தான் பேர் இது சிங்கா சிங்கி என்ற பாடல்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா பீர் முகமது அவர்கள்லாம் மிகச்சரியாக மெய்யில் எழுதியிருக்காங்க சிங்கா சிங்கி குரவன் குரத்தி மெய்யிலோடு நமக்கு இணைந்த மிக உயரிய பண்பாடு அது அதை கரகாட்டத்தில் கொச்சைப்படுத்தி ஆபாச நடனமாக மாற்றி நள்ளிரவுக்கு மேலே எடுத்த வசனங்களாக மாற்றி இந்த நீங்கள் கரகாட்டம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது அந்த குரவன் குரத்தி ஆட்டத்தில் தடை செஞ்சுருக்காங்க தமிழ்நாடு அரசு அந்த அளவுக்கு அது ஆபாசமாக மாற்றப்பட்டதை அனுமதித்தது யார் ஒரு கலை இப்படி சிதையுதே அப்படின்னு அனுமதித்தது அனுமதித்திருக்க கூட அல்லவா நீங்கள் உண்மையிலேயே தமிழர்களுடைய ஆட்சியாக இருந்திருந்தால் கண்முன்னே கலை இப்படி கொச்சைப்படுத்தப்படுவது அப்படின்னு நீங்கள் தடுக்கலை அதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொல்லியல் ஆய்வுகள் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இடங்களில் வந்து இவ்வளோ ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது அதையே கீழடி மட்டுந்தான் எடுத்திருக்கிறோம் மீதமுள்ள இடங்களில் நம்ம ஏன் இன்னும் ஆய்வு பண்ணாமல் இருக்கிறோம் எத்தனையோ கல்வெட்டுகள் சிந்து கொண்டிருக்கின்றன அந்த சிதைவை பற்றி கவலைப்படல தமிழர்கள் இருந்தால் கவலைப்பட்டிருப்போமில்ல ஒரு லட்சம் ஓலைச்சுவடிகள் திரட்டப்பட்டது தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் குப்பை மாதிரி கிடந்தது அது ஏன் இன்னும் வந்து அப்படியே செய்யப்பட்டிருக்குது அதெல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணுறன்னு கொண்டு வந்து போட்டாங்களோ எத்தனை ஓலைச்சுவடிகள் காணவில்லை இன்னும் எத்தனை ஓலைச்சூடிகள் பல்லாயிரம் சூடிகளுக்கு ஏன் காப்பாற்ற இத்தனை ஆண்டுகளாக எந்த அரசுகளால் முடியவில்லை தமிழர்கள் இருந்தால் செஞ்சுருப்பீங்கள்ல இல்லையா கலை வந்து இத்தனை தமிழோட எத்தனையோ கலைகள் விளையாட்டுகள்லாம் இன்றைக்கு இல்லையே பள்ளிக்கூடங்களில் வந்து அறம் சொல்லித்தரப்பட்டதே ஆத்தி சூடி சொல்ல சொல்லித்தரப்பட்டது ஏன் அதெல்லாம் இங்கே எல்லாமே எல்கேஜி யூகேஜின்னு ஆங்கிலமாக மாற்றி நீங்கள் தமிழில் வந்து பேசினாலே ஃபைன் விதிக்கக்கூடிய அளவுக்கு இங்கே அரசாட்சி இருந்திருக்கிறது தமிழர்களாக இருந்தால் செஞ்சுருப்பீங்களா இந்த கேள்வியெல்லாம் வருது இல்லைங்களா இதனால தான் நீங்க தமிழர்கள ஒரு அரசின் பிழைய நீங்க ஒரு இனவாதமா மாத்திரீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க ஆட்சியாளர்கள் யாரா இருந்தீங்க ஆட்சியாளர்கள் யாரா இருந்தீங்க தைப்பூசம் எத்தனை ஆண்டு காலம் கழித்து தைப்பூசத்துக்கு விடுமுறை கொடுக்கப்பட்டது தைப்பூசுங்கிறது முருகன் இருந்து இருக்கக்கூடிய தமிழருடைய பண்டிகை அதே பொங்கலுக்கு நீங்க குழப்பிறீங்க சித்திரை ஒன்றா தை ஒன்றா நீங்க யார் முடிவு பண்றதுக்கு தமிழர்கள் நாங்கள்லாம் முடிவு பண்ணணும் சித்தரையொன்றா அது சூரிய குடும்பத்தினுடைய கோள்களினுடைய வச்சு தான் நீங்கள் சொல்ல முடியும் ஒரு நாள் தொடங்குதுன்னா சூரிய காலையில் கண்ணுக்கு தெரியுது நாள் தொடக்கம் சூரிய கண்ணை விட்டு வரைகிறது மறைகிறது இறைவுன்னு இரவு நம்ம எடுத்துக்கிறோம் நீங்கள் மத்தியானத்தில் வந்துட்டு இப்போதான் சூரிய உச்சிக்கு வந்திருக்கான் பாருங்க இதுதான் சூரிய வந்து காலைன்னு சொல் சொல்கிறீங்க அது நீங்கள் ஏன் வந்து எங்களுக்கு சொல்லி தரு உலகத்துக்கு அறிவியல் சொல்லிக் கொடுத்த தமிழருடைய அறிவியலுக்கு நீங்கள் மாற்றி வந்து உங்களுடைய சுய விருப்பத்திற்காக எங்களை திணிக்கிறீங்க அக பொட்டுக்கட்டி என்கிற அந்த வழக்கம் தேவரடியார் வழக்கத்தோடு ஒப்புமைப்படுத்தப்பட்டு அந்த தேவதாசி முறையே தமிழர்களிடமிருந்தது நாங்கள் தான் ஒழித்தோம் ஒழித்தது முத்துலட்சுமி ரெட்டியாரும் ஈ வே ராமசாமியும் கொண்டு வரும் எங்கள் அது யாருடைய எங்கள் த தமிழருடைய வழக்கமாகவே இல்லையே தமிழனுடைய பண்பாட்டிலேயே இல்லாத ஒரு வழக்கம் அது அது யாருடைய வழக்கம் அது இப்போ கஸ்தூரி திராவிடியா திராவிடியான்னு குறிப்பிடுறாங்களே அதை எதை சொல்கிறாங்க அவங்க குறிப்பிடுறது தான் அந்த தேவரடியார் என்கிற முறை முறை வந்து பிற்காலத்தில் கொச்சைப்படுத்தப்பட்டு என்று மாற்றப்பட்டதால அதை வந்து திராவிடியா என்கிற சொல்லோட அவர் பேசுறாங்க இன்னைக்கு நீங்க நம்ம சொல்றது கொச்சையான சொல்லே கிடையாது இங்க தேவரடியாருங்கிற சொல்லு மாத்தினது பாலியல் தொழில் புரியக்கூடிய பெண்களை குறிப்பதற்கு சொல்லாக மாத்திட்டாங்க இதெல்லாம் மாற்ற அனுமதித்தது யார் அரசு சொல்லியிருக்கலாமே இந்த சொல்லை நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது தவறாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கலாமே இன்று வந்து கலைஞர் மு கருணாநிதியை பற்றி ஒரு பாடல் பாடிவிட்டார் சாட்டை துறைமுருகனா அந்த சொல்லை பயன்படுத்தக்கூடாதுன்னு நீங்கள் வந்து சட்டம் போடுறீங்களா இல்லை நீங்கள் வந்து ஒரு ஆணையத்தை வச்சு சொல்கிறீங்களே அதுபோல் இந்த சொற்க தமிழ் இந்த உயரிய சொற்கள் எல்லாம் தவறாக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு ஆணையம் அறிவித்திருக்க வேண்டுமா வேண்டாமா எங்க உலகத்தில் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க தமிழ் என்பது தனித்து இருக்கக்கூடிய சிறந்த மொழி அந்த நாட்டில் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த மொழியை பாதுகாக்கணுமா வேண்டாமா ஏன் பண்ணல தமிழ் வாழ்கிற வந்து போர்டு வச்சிட்டா மட்டும் தமிழ் வாழ்ந்துருமா நான் நாலு புத்தகம் போட்டேங்க காப்பி அடித்து வேறு யார்கிட்டையும் வந்து மண்டபத்தில் யாரோ எழுதி கொடுத்த புத்தகத்தை கொண்டு வந்து வந்து பப்ளிஷ் பண்ணிவிட்டு நானும் இப்போ இந்த எழுத்தாளர் நான் தமிழர் நான் தான் காப்பாற்றினேன் நான் வந்து நாவல் வெளியிலாம் தமிழை செத்துருக்குன்னு சொன்னால் இதெல்லாம் காமெடியாக இருக்குமே இருக்காதா வேண்டுமென்றே மேலோட்டமாக அடையாளப்படுத்தி கொண்டு உள்ளே சிதைப்பது என்பது தான் நாங்கள் சொன்னது அஸ்திவாரம் வர சிதைந்து கொண்டு இருக்கிறது நீங்கள் மேலே வந்து மேக்கப் போடாதீங்கன்றாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் மேக்கப் போடுற வேலையெல்லாம் அப்போ இது எல்லாமே பொய்ன்னு தெரியுதில்ல உங்களுக்கு புரட்டுன்னு தெரியுதில்லை அதனால தான் இது வந்து கடுமையாக எதிர்க்கப்படுகிறது எனவே இப்படி தமிழருடைய வழக்கம் அல்லாத அறம் தா அறம்ங்கிற சொல்லு தமிழில் தாங்க இருக்குது இந்த தமிழருடைய அறத்துக்கு இவர்கள் செய்து செயல்பாடுகளுக்கு மேறெதிராக இருக்கும் அப்போ சுலமாக கண்டுபிடிச்சிடலாம் தமிழர்கள் யார் எப்போ இந்த திராவிடர்கள் யாருங்கிறது இதிலேயே தெரிஞ்சிருக்கு இந்த திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படிங்கிற பெயரில் சாதியத்தை வளர்க்க பார்க்குறாங்க ஆரியத்தை வளர்க்க பார்க்குறாங்க உண்மையில் நம்ம சாதியத்தால் வீழ்ந்தோம் ஆரியத்தால் வீழ்ந்தோம் இப்படி பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு திருமாவளவன் கடுமையை குற்றச்சாட்டு வைக்கிறாரு சரி சாதியத்தால் வீழ்ந்தோம்னு சொல்கிறாரில்ல தொல் திருமாவளவனர்கள் இந்த சாதியற்றத்தாழ்வை மாற்றுவதற்கு ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமூகத்தை படைப்பதற்கு அவர் வைக்கக்கூடிய தீர்மானம் என்ன தீர்வு என்ன இது வரையில் சொல்யூஷன் சொல்லியிருக்காரா நீங்கள் திருமாவளம் சொல்ல நான் வந்து அவர் 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 தொடக்க காலத்தில் அவரோட பேச்சு எங்காவது தீர்வு சொல்லப்பட்டிருக்கிறதா ஏன் தீர்வு சொல்ல மாட்டேன்றீங்க அப்போது வந்து சா நாங்கள் ஒடுக்கப்பட்டோம் நீங்கள் ஒடுக்கப்பட்டீர்கள் நீங்கள் எதிர்க்கவே முடியாது நீங்கள் அவ்வளோதான் அடக்கப்பட்டது அடக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் இவத்து மேலே வருவானா தான் ஒடுக்கப்பட்டவனாக ஒருத்த ஒருத்தர் வந்து உணர்ந்துட்டா வந்து அவர் ஏதோ ஒரு காரணத்தினால உணர்ந்துட்டானா நீ ஒடுக்கப்பட்டால் ஒடுக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்ற சாதியத்தால் ஒடுக்கப்பட்டோம் தீர்வு என்னன்ற எத்தனை நாளைக்கு நீ ஒடுக்கப்பட்டவனா சொல்லிட்டு இருப்பீங்க மாற்றி பாசிட்டிவாக சொல்ல வேண்டாமா தம்பி நீ ஒடுக்கப்பட்டவன மேலவான்னு சொல்லணும் அதுதானே தலைமை அழகு நீங்கள் வந்து நேராகிட்டு போய் நிற்கும் போதே நீங்கள் ஒடுக்கப்பட்டவர் நீங்கள் தாழ்த்தப்பட்டவர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் எப்படி இருக்கும் இதுதான் தொழில் திருமாவளனுடைய ஒரு வழக்கமான பாணியா இருக்கு திருமாக்காளம் அடங்க மருப்பு மத்தமீர்வும் திமிரியலும் இப்படித்தானே போயிட்டு இருக்கிறாங்க தீர்வு எங்கன்னு சொல்றாங்க சி நீங்க வந்து தீர்வு வேணும் இல்லைங்க நீங்கள் ஒடுக்கப்பட்டாச்சு ஆரியத்தால் ஒடுக்கப்பட்டாலும்னு சொல்லிட்டீங்க ஆரியம் தான் நேரடியாக ஒதுக்கி ஒடுக்கிட்டு இருக்கா பிராமணர்களால் ஒடுக்கப்பட்டோன்னு சொன்னீங்க நான் சொன்னேன் திராவிடத்தால் வாழ்ந்தோம் சான்றுகள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து இந்த சத்திரிய சூத்திரன் என்கிற இந்த வேறுபாட்டை எப்படி பிராமணர்கள் திரு திணித்தார்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஆதாரபூர்வமாக தமிழில் இருந்த இதுக்கும் அதுக்கு சொல்லிட்டேன் இப்போ தமிழில் இருந்த அறத்தை வந்து எடுத்துக்கிட்டேனால வேறுபாடு போயிருமே அதையே எடுத்துக்க இன்னும் நீங்கள் பிராமணனே பிடிச்சிட்டு இருக்கிறீங்க பிராமணன் ஆதிக்கம் இருந்த ஜனக்கில் வங்கிகளை நான் வந்து க பள்ளியில் படிக்கும் போது ஸ்டூடண்ட் சேவிங் அக்கௌண்ட்டே தொடங்கினாங்க நல்லா நினைவு இருக்கிறது அப்புறம் ஐம்பது ரூபா கொண்டு கட்டணும்னா நீங்கள் வந்து உறுப்பினராக ஆக்கினாங்க அந்த காலகட்டத்தில் வங்கிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிராமணர்கள் அதிகமாக இருப்பாங்க அது தெலுங்கு பேசக்கூடிய நாமம் போட்ட பிராமணர்கள் அதிகமாக இருப்பாங்க புரிஞ்சுங்களா அதுக்கு பிறகு ஐசிஐசி வங்கியெல்லாம் வந்ததுக்கு பிறகு இந்திய அளவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் பிராமின்ஸ் நிறைய பேங்கிங் செக்டார்க்குள்ளே வந்தாங்க இதெல்லாம் இந்திய அளவில் ஏற்பட்ட மாற்றங்கள் தமிழ்நாடு மட்டுமே இல்லை உண்மை சொல்லப்போனால் அந்த மாற்றத்தை இவர்கள் கொண்டு வந்திருக்கணும் அதனால் தான் ஒடுக்கப்பட்டோம் பிராமணர்களால் தாழ்த்தப்பட்டோம்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் ஆண்ட திராவிட அரசுகள் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் இவர்கள் நான் பிராமியை எல்லா இடத்துக்கும் கொண்டு வந்திருக்கணும் சரிங்களா மாற அதிகமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கர்கள் தான் அதிகமாக இருக்காங்க

தமிழர் மொழிவெளி தேசியனம் தெலுங்கு மொழிவழி தேசிய இனம் கன்னட தேசிய இனம் இந்த மொழிவழி தேசிய விட்டு போகட்டும் தமிழ்நாட்டுக்குள் வந்து ஒரு சிறு கூட்டம் தங்களை திராவிடர்கள் என்று சொல்லிக்கொண்டு சொல்லிக்கொண்டு தமிழர்களை எல்லாம் திராவிடர்கள் என்பதை போல ஒரு அடையாள குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்கன்னு சொல்றோம் நீங்கள் உங்களுடைய இனத்தை நீங்கள் வெளிப்படுத்தீங்கன்னு இனத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறோம் இனத்தை பற்றி பேசும்போது ஏன் திரும்ப சாதிக்குள்ள போறாரு இனத்தை பற்றி பேசுகிறது ஏன் ஆரிய நிறுத்திட்டு இருக்காரு எங்கடா ஆரியர்கள் ஆரியர்கள் மட்டும்தான் இப்போ வந்து கொடுக்குறாங்களா உயர்த்தட்டில் இருக்கக்கூடிய கவுண்டர்கள் தேவர்கள் முதலியார்கள் வன்னியர்கள் பிள்ளைமார்கள்லாம் வந்து ஒடுக்கிறதே கிடையாதா பட்டியல் சொல்லக்கூடிய இந்த பட்டியல் இருக்கு இல்லைங்களா பட்டியல்களுக்கு இருக்கக்கூடிய அரசு பட்டியல் இருக்கக்கூடிய அவர்களுக்கு அந்த குடிமக்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடாதவங்களா இருக்காங்க பட்டியல் ஒரு 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 குடிமக்கள் இன்னொரு கொள்வன கொடுப்பட கொள்ளாம பார்க்காம தொடாம பின்னாடி வழியா வந்து சாப்பாடு வாங்கிட்டு போன சொல்லக்குள்ள அவர்களுக்குள்ளேயே இருக்கு அப்ப எங்க ஒழிக்கணும் நீங்க எல்லா மட்டத்திலையுமே இல்ல ஒழிக்கணும்னா என்ன ஒழிக்கிறதுன்னா என்ன ஏற்றத்தாழ்வே ஒழிக்கணும் சாதி மக்களை ஒழிப்பதில்ல ஏற்றத்தாழ்வே ஒழிக்கணும் ஏற்றத்தாழ்வு ஒரு சமூகமா படைக்கணும் அதுக்கு அதற்கு தீர்வுகள் என்ன இது வரைக்கும் வந்து திருமாவளவன் அவர்கள் பொருளா வச்சிருக்காங்க கேட்டா அந்த மேடையில பேசியிருக்காருங்க இந்த மேடையில பேசியிருக்காருங்க பேச்சு இல்ல செயல் என்ன சோ அந்த கேள்வியெல்லாம் இருக்கு எனவே நம்ம இனத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க தமிழர்னு சொல்லும்போது பிராமணர் உள்ள வந்துருவாங்க பாத்தீங்களா கஸ்தூரி உள்ள வந்துட்டாங்க இப்படி திராவிட கழகத்திற்கு பேசறேன் நீங்க வந்து திராவிடத்துக்குள்ள வந்து ராஜாஜி யாரு இவே ராமசாமி அவர்கள் தான் சொன்னாரு தமிழர்னு சொல்லிட்டா பாப்பா உள்ள வந்துருவான் பான்னு சரி பாப்பா எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குறான் எத்தனை பெர்சன்டேஜ் இல்ல அதான் இந்த கேக்குறேன் எங்க அது வந்து நீங்க மேலோட்டமா சொல்லிருலாங்க இந்த குழந்தைக்கு சிறுபான்மையினரா சொல்றாங்க குழம்பு சிறுபான்மையினர் மூணு விழுக்காடுன்னு அவங்களே சொல்றாங்க திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களே மூன்று தான் இருக்காங்கண்ணா தொண்ணூத்தி ஏழு விழுக்காடு உள்ள நான் பிராமின மூன்று விழுக்காடு உள்ள பிராமணர்கள் ஒரு நீங்கள் எங்கேருந்தா பண்ணலாம்னா அவர்கள் ஆளும் அதிகாரத்தில் வந்து அமர்ந்தா வேணா நம்ம பண்ணலாம் திரைத்துறையில் இருந்தாங்க திரைத்துறையில் இருந்தபோது ஒரு காலத்தில் வந்து அவங்களுடைய டாமினேஷன்ஸ் இருந்துச்சு இல்லைன்னு சொல்லலைங்க திரைத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து இந்த பிராமணர்களுடைய குரல் ஸ்லாங் மாதிரி தான் வந்து கொண்டு வந்தாங்க உடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மடிசாரதான் இதை தமிழோடைய அடையாளமாக கொண்டு வந்தாங்க இதெல்லாம் பண்ணுனாங்க அவங்க அதெல்லாம் வந்து அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாரதி ராஜா பாலச்சந்திர கால வர வரைக்குமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராமண சாயலோடு தான் திரைப்படம் இருந்துச்சு பாரதி ராஜா வந்து உடச்சரது தமிழர்களுக்கு நேரத்து நேரடியாக தமிழர்களை கொண்டு வந்தாரு அது வந்து கிராமத்துக்குள்ள கொண்டு போனார் அதெல்லாம் மாற்றத்தை தமிழர்கள் கொண்டு வந்துட்டாங்க சினிமா துறையில் கொண்டு வந்துட்டாங்க இது வந்து இப்ப இ ராமசாமி இல்ல அதை தான் சொல்லுவேன் இது ஈவி ராமசாமினால வந்தது இல்ல பாரதி ராஜாக்கள் உருவானாங்க சரிங்களா அதுபோல் நீங்கள் வந்து தமிழர்கள் நிறைய கலைஞர்கள் வந்து உருவாகி அதை வந்து உடச்சு உடச்சி பதில் சொல்லியிருக்காங்க இது காலங்காலமாக இருந்துட்டு இருக்க ஒன்று தான் நீங்கள் அதுக்காக நீங்கள் வந்து இப்போ குழந்தைகளுக்கு பூச்சாண்டி காட்டுவாங்க நல்லா பார்த்தீங்கன்னா அந்த பூதம் வந்துடும் நீ சோறு தின்னு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இப்படி தான் தமிழர்களுக்கு இந்த பாப்பா வந்துடுவான் அப்படிங்கிற பூச்சாண்டி பூதத்தை காமிச்சு காமிச்சு தமிழர்களை என்ன சொல்லுவாங்க சரிங்களா எந்த உணர்வை விட்டுனாங்களா நில திராவிடன் நல்ல திராவிடன் அப்படிங்கிற உணவை ஊட்டினாங்க எதுக்குன்னா தமிழன் தன்னை தமிழன் என்று உணர்ந்து விடக்கூடாது உணந்துட்டா நீ சோறு ஊட்டுற யாரியான்னு கேட்டுருவான் நீ எனத்துக்கு ஏன் சோறு ஊட்டுற நீ வந்து பேசுகிற வீட்டில் பேசுகிற மொழி வேறு மொழி நீ ஏன் எனக்கு வந்து நீ சாப்பாடு ஊட்டுறேன்னு கேள்வி வந்துருந்ததுக்காக இந்த திராவிட உள் பூச்சாண்டி பிராமணிய பாப்படிய பூச்சாண்டியை காட்டி காட்டி தமிழர்களை எய்த்தார்கள் என்பது தான் உண்மையை தவிர அவர்கள் தான் நாமினேட் பண்ணப்பையே அப்போ இப்போ வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டதான் இங்கே வந்து வேறு பிற சாதியினர் வந்து அடுத்த சாதியை கொடுக்குறதே இல்லையா இப்போ கொங்குமண்டலம்லாம் இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூலை முறை இருந்துச்சு இன்றைக்கி வந்து நிறைய இடங்களில் வந்து பல்வேறு தமிழ்நாட்டின் பல இடங்களில் கூலைக்கு மேலே கப்பு மாறி இருக்குது அவ்வளோதான் ஆனால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் வந்துருச்சுன்னா அது சி நீங்க ஈவே ராமசாமி அவர்களுக்கு முன்பாகவே இங்க வந்து பாத்தீங்கன்னா சாதியும் மதமும் சமயமும் பொய் என்று ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதிங்கிறார் திருவுட் பிரகாச வள்ளலார் சாதி மதம் சமயங்கிறது பொய்யின்னு மனுஷன் சொன்னான்னு சொல்ல இறைவனே சொன்னான்றார் உலகத்தில் வேறு எந்த ஞானியாக அதை சொன்னால் நான் சொல்லும் பார்ப்போம் தமிழர் ஞானிங்க அவர் தான் எழுதினார் தமிழ் தமிழர் என்னை தமிழ் மொழி பேசுமாக என்னை பிறக்க வைத்து இறைவனுக்கு நன்றின்றார் அவர் எந்த மொழியில் நான் இருந்தேன்னா எனக்கு இந்த இது கிடைச்சிருக்காது அப்போது சாதி மதம் சமயம் என்பது முழுக்க முழுக்க சமயம் மதம்னால கடவுளை குறிக்கக்கூடிய ரிலீஜியஸ் தான் ஆங்கிலத்தில் சொல்கிறான் கடவுளை குறிக்கக்கூடிய சொல்லாக தான் ஆங்கிலேயர்களே பயன்படுத்துகிறான் ஆனால் வள்ளலார் ஒருவர் தான் சொன்னார் இது பொய்யின்னு இறைவனை அருட்பெரிஞ்சோதி ஆண்டவனே சொல்லிட்டான்றார் இதுதான் தமிழோடைய அறம் இந்த இடத்து இதை நீங்கள் வள்ளலாரையாக முன்னிலைப்படுத்தலை இதில் சிம்பிள் தானே இதா நீ வந்து ஒரு நான் ஒடுக்கப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் சொல்லாமல் தம்பி அப்படிலாம் இல்லை சாதியும் மதமும் சமையும் பொய் என்று இறைவனே சொல்லிட்டான் வள்ளலாறு சொல்லிட்டாரு நீ எதை வந்து மறந்துட்டு எல்லாரையும் சமமாக மனிதனாக உயிராக ஆன்மாவாக மதி அப்படின்னால வேலை முடிஞ்சிருச்சு இதுதானே தீர்வு இவர்கள்லாம் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து மீண்டும் மீண்டும் சாதிக்குள்ளேயே எழுத்துட்டு போகிற சகதிக்குள்ளே எழுத்துட்டு போகிறது வந்து இவர்களை இவர்கள் தானே தவிர தவிர தமிழர்கள் அல்ல உண்மையான தமிழர்கள் எந்தவித காரணத்தை கொண்டும் இந்த சாதி சகதிக்குள்ளோ மத சகதிக்குள்ளோ மக்களை தள்ள மாட்டாங்க தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த திராவிட இயக்கங்கள் இதனுடைய பெயரில் இங்கே வந்து வாழ முடியுது ஆந்திராவிலையோ கர்நாடகாவிலேயோ கேரளாவிலையோ போய் எந்த திராவிட இயக்கங்களும் வாழ முடியல கீ வீரமணியால் போய் அங்கே எந்த ஒரு அமைப்பையும் உருவாக்க முடியல தொழில் திருமாவளவர்களால் கூட வந்து உருவா உருவாக்க முடியல திரும்ப திரும்ப அங்கேயும் போய் சனாதனத்தை எதிர்க்கிறேன் சனாதனத்தை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தா தெலுங்கு மன்னர்கள் தான் சனாதனத்தையே காப்பாற்றியதுன்னு இன்னைக்கு வந்து சமூக ஊடகங்கள் எழுதுறாங்க விஜயநகர தெலுங்கு அரசர்கள் தான் தென்னிந்தியாவில் சனாதனத்தையும் இந்துத்துவத்தையும் காப்பாற்றினார்கள் அப்படின்னு எழுதுகிறாங்க இதை நாங்கள் சொல்லும்போது எங்களை வந்து நீங்கள் வந்து இன பெரியர்கள் சொன்னீங்க ஒரு பெரிய விவாதம் இதே நான் நிறைவு கேள்வியாக கேட்கலான்னு நினைக்கிறேன் தெலுங்கு மன்னர்கள் வரும்போது சோழ மன்னர்கள் வந்து யார்கிட்ட இருந்து யாருக்கு நிலத்தை வாங்கி கொடுத்தாங்க சோழ மன்னர்கள் தான் இந்துத்துவத்தை வளர்த்தது அஹ் சனாதனத்தை வளர்த்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்கல்ல என்ன காரணம் விஜயநகர் பேரரசர்கள் வந்து செய்தார்கள் என்பதை மறைப்பதற்காக சோழ அரசர்கள் மீது இங்கு உள்ள திராவிட கூட்டத்தினர் போடக்கூடிய பழி ஆனால் இன்னைக்கு சமூகத்தினர் தமிழர்கிட்ட இருந்த நிலத்தை பிடுங்கி பிராமணர்கிட்ட கொடுத்தாங்க சோழ மன்னன் என் ஆதார் ராஜராஜ பஞ்சித் ஒரு பையன் வந்து அந்த தம்பி வந்து வளர்ந்தார் அவர் அவர் வந்து வரலாற்றையும் படிக்கல யாரோ வாட்ஸ்அப்ல சொன்னதை வச்சுட்டு பேசினாரான்னு தெரியல அதுக்கு எந்த சான்றும் கிடையாது நீங்க மன்னர் மன்னத்தோட தியாகமே பேசுறாரு அது ஒண்ணு அவர்கள் எல்லாமே திராவிட சாயலோடு தான் இருக்காங்க தமிழ் தேசிய விடுதலை பேரு தாங்க இப்போ தமிழ் தமிழர் தலைவர் தீ வீரமணி வச்சிருக்காரு அவர் கம்பெனிக்கு பேர் என்ன திராவிடர் கழகம் அது மாதிரி தியாகு தொடக்க காலத்துல இருந்து தமிழ் தேசிய தான் சொல்லிட்டு இருக்காரு ஏன் அவர்னால ஒரு தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தேசிய தளத்தை வந்து சீமான் உருவாக்கியதை போலவோ மணியரசன் உருவாக்கிய போல உருவாக்க முடியல அவரையும் ராஜராஜ சோழன் சமூகத்தில இருந்து நிலங்களை பிடுங்கி பிராமணர்களுக்கு கொடுத்த என்ன சான்று இருக்கு தோல தியாகம் முன்வைக்கட்டுமே அதுக்கு சான்று வைக்கணுமா வேண்டாமா அவங்க அவர் எல்லாமே பேசிட்டு சகவ போட்டு கடைசியில் வந்து அறிவாலய பக்கம்தான் போய் சாயந்தரம் மலைக்கு சாரலுக்கு நிற்கிறாங்க அவங்க அதுதானே பிரச்சனையா இருக்கு நமக்கு அல்ல திராவிட கூட்டத்தோடு தான் நிற்கிறாங்க இதுல மன்னர் மன்னன் போன்ற ஆய்வறிஞர்கள் தெல்ல தெலவே எடுத்து சொல்லிட்டாங்க ஒவ்வொரு இப்போ எடுத்துக்காட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ வந்து மார்வாரிகள் இருக்காங்க இல்லைங்களா வட இந்திய வணிகர்கள் அவங்க வந்து முதல்ல வந்து இங்கே வணிகம் பண்ணுவாங்க போவாங்க சரிங்களா அப்புறம் அவங்களுக்கு வந்து இங்கேயோ தங்கி கடைகளில் வைக்க ஆரம்பித்தாங்க இன்றைக்கி மிக முக்கியமான தொழில்கள் பூரம் அவங்க கையில் இருக்குது நீங்கள் இப்போ இங்கே சென்னையில் வந்து போனீங்கன்னா சவுக்கார்பேட்டையா அங்கே போனீங்கன்னா அங்கே போய் தமிழன் கூட அங்கே அவங்களுக்கு இடையில் வாழ முடியாத சூழ்நிலை வந்துடுச்சு அப்படி திக்கான ஒரு சமூகமாக ஒரு காலனியாக அவங்க மாறிட்டாங்க புரிஞ்சுதுங்களா இப்போது ரெண்டு இருக்குது இதே ஒரு தமிழருடைய ஆட்சி இங்கே இருந்திருந்தால் இதையெல்லாம் கணக்கில் ஐம்பத்தாறுக்கு பிறகு இங்கே தமிழ் மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் இந்த மாநிலத்தில் இருந்தால் அவர்களை வந்து மட்டுப்படுத்தியிருப்பாங்க நீ இப்படி ஒரு காலனியாகலாம் ஆகக்கூடாது நீ வந்து உனக்கு பரவலாக தான் நீங்கள் குடியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இங்கே வந்து தமிழர் அல்லாத ஆட்சி இருந்த காரணத்தினால அவர்கள் வந்து இங்கே அமைவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க இப்போ சோழ மன்னனை பாருங்கள் சோழ மன்னர் காலத்தில் பிராமணர்கள் வரல வராமல் இல்லை போகாமல் இல்லை அவர்களுக்கு வரி இருந்துச்சு வரி இல்லாத சில நிலங்கள் கொடுக்கப்பட்டன பிடுங்கிலாம் கொடுக்க வேண்டிய அளவுக்கு சோழ நாட்டில் வந்து நான் நிலத்துக்கு பஞ்சம் கிடையாதுங்க இந்திருக்கக்கூடிய பாப்புலேஷன் அன்றைக்க மக்கள் தொகை தொகைவர்கள் கிடையாது சோழ நாடு என்பது மிகப்பெரிய ஒரு நாடு அதையா பறையர்கிட்ட வந்து கொடுக்கணும் பறையர்களுக்கு அந்த நிலத்தை யார் கொடுத்தது கேள்வி வருதா இல்லையா நீங்கள் தான் எல்லாத்துக்கும் வந்து தலைமை ஒரு நாட்டினுடைய அத்தனைக்கும் வந்து அவன்தாங்க ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் அவன் தான் சரிங்களா அவன் யார் யாருக்கு என்ன நிலம்னு வந்து அவன் தான் கொடுத்துருப்பான் இல்லை ஏற்கனவே யார் கொடுத்துருக்க முடியும் பறையர்கள் மட்டும்தான் இருந்தாங்களா இந்த மண்ணில் வேறு ஒடுக்கப்பட்டவர் யாருமே இல்லையா எத்தனை குடிமக்கள் இருக்காங்க ஒடுக்கப்பட்ட இதில் பட்டியல் இடத்துல தமிழர் மட்டுமே எடுத்துட்டீங்கன்னா கூட அதையும் அவங்களை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக அவர்கிட்ட வந்து பிடிச்சி கொடுத்தான்னு இதே சோழன் தான் ராஜராஜ பெரும்பறையன் அப்படின்னு பட்டம் கொடுத்துருக்கான் என்று ஆவணம் இருக்கு பெருவுடையார் கோவிலில் அந்த பரையருக்கு வந்து பறையறிவித்த அந்த அதிகாரிக்கு வந்து ராஜராஜ சோ ராஜராஜ பெரும்பறையன் பட்டம் நாவிதருக்கு ராஜராஜ பெரும் நாவிதர்னு பட்டம் கொடுத்திருக்காரு அப்படிங்க சோழ மன்னன் வந்து பறையங்கிட்ட வந்து பிடிங்கி வந்து கொடுத்தாங்கிறத யார்கிட்ட கதை விட்டுட்டு இருக்காங்க அவங்க எல்லாமே வந்து திராவிட பெரியார் தடல் போன்ற இடங்களிலிருந்து இருந்து பரப்பப்படக்கூடிய வாட்ஸ்அப் வதந்திகள் விஜயநகர அரசர்கள் இங்கே வந்து இங்கே அவர்கள் தான் பிராமணர்களை புகுத்தினார்கள் என்பதை சொல்ல சோழர் காலத்தில் பிராமணர்கள் இருந்தாங்க வருவாங்க கோயில் பூசை பண்ணிட்டு போயிடணும் இதாக கோவில் பூசை என்று எடுத்துக்கொண்டால் வழிபாடு எடுத்துக்கொண்டால் ஏதாவது வேள்வியை நடத்தினாங்க கூட வச்சுருக்கங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் வேள்வி நம்ம அனுமதிப்பு கொலை வேள்வி அனுமதிப்பதில்லை அவர்கள் கொலை வேள்வி செய்யக்கூடியவங்க வடவேதாரியர்கள் நம்ம கொலை வேள்வி அனுமதிப்பதில்லை ராவணன் காலத்தில் தான் நம்ம கொலை வேள்வி அனுமதிக்காதனால தான் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஆரியர்கள் நம்மை பற்றி தவறு அவதூறு பரப்புனாங்க கொலை வேள்வி என்ன அர்த்தம்னா ஆடு மாலை போட்டு பொசுக்கி வந்து அது வேள்வி செய்தது தமிழர்களிடம் அந்த வழக்கமே கிடையாது சரிங்களா அப்படி இருந்தபோது வந்து அந்த காலத்தில் வந்தாங்கன்னா ஒரு ஜாப் ஆர்டர் எடுத்து செஞ்சுட்டு போயிடுவாங்க ஆனால் பர்மனெண்ட்டாக சீட்டு போட்டு கொடுத்தது கோவில் கருவுரைக்குள் அவர்களை வந்து முழுமையாக வந்து உள்ளே அமர்த்தியது விஜயநகர பேரரசர்கள் குறிப்பாக அந்த ராமப்பையர் என்கிற அவருடைய விஜயநகர தெலுங்கு பேரரசருடைய அமைச்சரவை அமைச்சராக இருந்த ராமப்பையர் பழனிக்கு போறாரு அங்கே பண்டாரங்கள் என்கிற தமிழர்கள் வந்து பூசை செஞ்சுட்டு இருக்காங்க முருகனுக்கு அவர்கள் கையில் திருநூரை வாங்குவது பண்டார என்ன வாங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வெளியேற்றி விட்டு கொடுமுடியில் இருந்து பிராமணர்களை கொண்டு வந்து உள்ளே நுழைக்கிறார் அதுதான் தொடக்கம் அதுக்கப்புறம் எல்லா கோவில்களிலுமே மிக முக்கியமான கோவில்கள் எல்லாம் பெரிய பெரிய கோவில்கள் எல்லாம் பிராமணர்கள் தான் அன்னைக்கு டாமினேட் பண்ணாங்க பிராமணர்களுக்கு கடவுள் கடவுள் நம்பிக்கை கிடையாது முதல்ல அவர்கள் வேள்வியில் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் சுற்றி தானே கடவுள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள் இன்னொரு உருவத்தை பூச செய்ய மாட்டாங்க உண்மையான பிராமணர்கள் ஆனால் அவர்கள் ஏன் உள்ளே வந்தாங்கன்னா இந்த ராம பெயர் காலத்திலேருந்து உள்ளே கொண்டு வரப்பட்டு அது அவர்களுக்கு வருவாயாயிருச்சு பல லட்சம் ரூபாய் வந்து எந்த விதமான சிரமம் இல்லாமல் அவர்கள் வந்து நல்ல வசதி வாய்ப்போடு வாழ்வதற்கான ஆயிடுச்சுன்னா அதை விட்டு அவர் வெளியே வர முடியல அந்த உரிமை அவர்கள் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை இதெல்லாம் நடந்தது விஜயநகர தெலுங்கு பேரரசல் காலத்திற்கு முன்பாகத்தான் இதற்கும் சோழர் காலத்துக்கும் வேறுபாட்டை பாருங்கள் பாலகுமாரன் எழுத்தாளர் அவர் வந்து பிராமண வகுப்பை சேர்ந்தவர் நம்ம எடுத்துக்காட்டாக சொல்கிறோம் பிராமணங்கிற சொல்லை வந்து இவர் இப்போ எல்லாமே பயன்படுத்தக்கூடிய சொல்லாக இருக்கிறனால சொல்கிறோம் அவர் தன்னுடைய நூலில் எழுதுறாரு சோழர்கள் வந்து பிராமண தவறு செய்த பிராமணர்களுக்கு பிறம்படி கொடுத்துருக்கிறாருன்னு எழுதியிருக்காங்க ராஜராஜ சோழன் காலத்திலேயே வந்து நடந்திருக்கு இதன் காரணமாக நாட்டை விட்டு நாடு கடத்தப்பட்டிருக்காங்க தவறு செய்த பிராமணர்கள் அவர் எப்படி வந்து பறையிட்டு வந்து பிடிக்க பிராமணத்தை கொடுத்துருக்கு இது எல்லாமே இவர்கள் வந்து விஜயநகர தெலுங்கரசர்கள் செய்த இந்த தெலுங்குகளின் வழக்கமாக இருந்த அறமற்ற எல்லாம் இது தமிழர்கள் மீது பொ பொருத்தி எல்லாத்தையும் பொருத்தி இது தமிழர்களுடைய பண்பாட்டு பண்பாட்டு சிதைவுக்கு காரணமாக இருந்தது இவங்க தான் இத்தனையும் பொய்யுங்க புரட்டுங்க தமிழர்களுடைய வரலாற்றை வேண்டுமென்றே திரித்து தமிழர்கள் வந்து மொழியற்றவர்கள் சாதியற்ற சாதியை வெறி வெறிப்பிடித்தவர்கள் அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் என்பதை போன்ற தொடர்ந்து வந்து ஒரு பரப்புரையை மேற்கொண்டே வராங்க இப்படி ஒரு எண்ணூறு ஆண்டு காலம் இந்த பரப்புரை மேற்கொண்டதுனால தான் தமிழர்கள் அடையாளம் இழந்து போனோம் கலப்பிறர்கள் காலத்திலிருந்து எடுத்தீங்கன்னா கலப்பிரர்கள் கன்னடர்கள் மயிலசீனி வெங்கடசாமி தெல்ல தெளிவாக நிறுவிருக்காரு அப்போ அந்த காலத்திலிருந்து கன்னடர்கள் மராட்டியர்கள் அதற்கு பிறகு தெலுங்கர்கள் தெலுங்குகள் ஆட்சி காலத்தை தமிழர்கள் முற்றாக சிதைக்கப்பட்டாங்க கலப்பிரர் காலத்தில் தொல்காப்பியம் தடை செய்யப்பட்டிருக்கு அப்போ அங்கிருந்தே நீங்கள் வந்து எண்ணூறு ஆண்டுகள் அதுக்கு பிறகு காலனி பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் பிரிட்டிஷார் வந்து பிரித்தாளம் சூழ்ச்சியில் வல்லவர்கள் அவர்கள் பிரித்து கொடுத்தது தான் இன்னைக்கு வந்து பிரிட்டிஷாருடைய அந்த பிரித்தாளம் சூழ்ச்சியை வந்து அப்படியே பின்பற்றக்கூடியவர்கள் ஜெர்மானியில் வந்து பாத்தீங்கன்னா பொய் பேசுவதற்கு ஒரு அமைச்சகம் இருந்தது ஒரு அமைச்சர் இருந்தார் கெப்பில்ஸின் பேர் நம்ம கோயபில்ஸ் இங்கே உச்சரிப்பாங்க கெபல்ஸ் வேலையே வந்து பொய் பேசுறது தான் அதுக்கு அமைச்சரே ஒரு அமைச்சரவே இருந்துச்சு இந்த ஐரோப்பிய கெப்பல்ஸ் என்று சொல்லக்கூடிய பேசும் அமைச்சருடைய அந்த நுட்பங்களையும் ஆங்கிலருடைய பிரிட்டிஷ்காரோட பிரித்தாளும் சூழ்ச்சியை அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிட்டவங்க தான் இந்த திராவிட கூட்டம் என்கிற இந்த அரசியல் இயக்கத்தினர் அவர்கள் தமிழர்களுக்குள்ள இப்படி பிரிவினைவாதம் உண்டு பண்ணி வரலாற்றை பிரித்து தமிழர்களை அடையாள குழப்பமாக மாற்றி பிரித்து வைத்துக்கொண்டே அவர்கள் ஆட்சி ஆண்டு கொண்டு இருக்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடியவங்க தான் எனவே கஸ்தூரி பேசினதுல வந்து இவ்வளவு நம் வரலாற்றை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்கணும் கஸ்தூரி பேசிய அந்த பொதுமைப்படுத்தி பேசியது தவறு அதற்கு ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து கொடுத்த விளக்கத்தில் காஞ்சி ஜெயேந்திரரே வந்து தெலுங்கர் என்கிற பேருண்மையை தெலுங்கரான கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களே வெளிப்படுத்தியது வந்து உண்மையிலேயே அவருக்கு நாம் நன்றி சொல்லணும் ஏன்னா தமிழை நீச பாஷை என்று சொல்லிக்கொண்டிருந்தவர் காஞ்சி ஜெயேந்த பெரியவர் தமிழ் பேசிவிட்டு குளிப்பாராம் அவர் ஏன்னா தீட்டு என்று அப்படிப்பட்ட ஒரு கடைசியில் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவரும் பெற தான் இருக்கார் அதனால தான் அவருக்கு தமிழ் மீது அந்தளவுக்கு வன்பம் இருந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் கே எஸ் ராதாகிருஷ்ணனுடைய அவர்களுடைய இந்த கூற்று வெளிப்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும் ஆழமான தலைப்பு நீண்ட நேரம் விவாதிக்க வேண்டிய ஒரு பொருள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவைக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்